ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இது. நான் உங்க விமல் பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெஸ்ட் ஃபுட்ஸ். ஓகேங்களா, ஹேருக்கு வந்து ஹெல்த்தியா ஹேர் மெயின்டைன் பண்ணும், அதுக்காக ஒரு பெஸ்ட் ஃபுட் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபுட்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா உங்க ஹேருக்கு ரொம்ப சப்ளிமெண்டா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ இதுல என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, டெய்லியும் வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்ல வந்து இதெல்லாம் ஒரு டைம் நீங்க ஆட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா, நீங்க ஹேருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் வந்து இன்டேக் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த ஃபுட் வகையில் என்னெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, எக்கு. எக்கில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயில்டு எக்காக எடுங்க, மார்னிங் டைமில் எடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த டைமில் எடுங்க, ஏன்னா ஆஃப்டர்நூன் டைமில் எடுங்க. ஒன்று இல்லை ரெண்டு எக்கு தாராளமாக எடுக்கலாம், ஓகே, நீங்கள் எடுக்கலாம். அண்ட் நான் எதுக்குனால பாயில்டு எக் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆம்லேட்டோ இல்லை பாயிலோ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க, உப்பு போடுவாங்க, பெப்பர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போடாமல் பாயில்டு எக்காக எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ப்ரோட்டீன் உங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்கு வந்து ரெகுலர் பேசிஸில் எடுங்க, வாரத்தில் 4-5 நாள் கண்டிப்பாக நீங்கள் எக் எடுத்துக்கலாம். ஸோ ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ ஹேருக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்க்கு சப்போர்ட் பண்ண, ஷைனிங் கொடுக்கும், ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஹேர் வளர்றதுக்கு எல்லா ப்ரோட்டீன்ஸுமே எக்கில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து ரெகுலர் பேசிஸில் எடுங்க. ஸோ வந்து எக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா, ப்ரோட்டீனுக்காக. டெய்லி மார்னிங் டைமில் டிஃபனில் வந்து உங்களோட எக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிஸ், ஓகேங்களா. பெரிஸ் வந்து நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுங்க, எக் வந்து டெய்லியும் எடுங்க, ஓகேங்களா. டெய்லியுமே உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2-3 நாள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஹேர் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ லாங் டைம் எடுக்கும் நல்ல சேஞ்சஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஷைனிங்காக நேச்சுரல் க்ளோவாக எனக்கு ஹேர் இருக்கணும், ரஃபாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஒரு லாங் டேர்ம் மினிமம் ஒரு 3-6 மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நேச்சுரலாகவே இந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம் கீரை, ஆனால் எனக்கு வந்து எஸ்பெஷலி கீரை ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா. கீரை வந்து எடுங்க, ரெகுலர் பேசிஸில் கீரை எடுங்க. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கீரையில் இருக்குது. ஸோ ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு, ரூட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, நேச்சுரல் லுக்கு கிடைக்கிறதுக்கு, அது மாதிரி அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம கீரை எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஒரு உங்களுக்குன்னு ஒரு தம்ரூல் வச்சுக்கோங்க, வாரத்தில் மினிமம் 3 நாள் வந்து நான் கீரை எடுப்பேன் அப்படின்ற தம்ரூல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரத்தில் 3 நாள் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாகவே ஹேர் வந்து டெக்ஸ்டர் நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியேஷன்ஸை பாருங்கள். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் தான் எடுத்திருக்கேன், எனக்கு சேஞ்சஸே தெரியல அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும், காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. நம்ம ஹேர் கேர் பண்ணணுன்றதுக்கு அதே ஒரே ஒரு மைண்ட் செட்டாக கூட நீங்கள் கீரை எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஸ்கின்னுக்கு நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கீரை இருக்குது, பட் ஹேருக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கூட போதும்னா நல்ல சேஞ்சஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ், ஓகேங்களா. ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து ஃபிஷ் எடுத்துக்கணும், ஃபேட்டி ஃபிஷ், ஒமேகா 3 அதெல்லாம் சொல்கிறோம் அப்படி இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடு, இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் குழம்புல வைக்கிற ஃபிஷ் வந்து எடுக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹேரோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒமேகா 3 அதில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டெக்ஸ்சர் நல்லா இருக்கிறதுக்கான சப்போர்ட்டும் பண்ணும். ஃபிஷ் வந்து வாரத்தில் எத்தனை நாள் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா 2 நாள் கூட தாராளமாக எடுக்கலாம், இல்லை 3 நாள் கூட எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஃபிஷ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடு ஃபிஷ் கிடையாது, ஓகேங்களா. குழம்புல வச்சு மீன் சாப்பிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், ஓகேங்களா, மசாலாஸ் அதெல்லாம் போட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரைடு ஃபிஷ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், ரெடியூஸ் பண்ணிவிட்டு குழம்புல வச்சு மீன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒமேகா 3 கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹேரோட திக்னஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அது ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், வாரத்தில் 2-3 நாள் கூட தாராளமாக சாப்பிட்லாம். ஃபிஷ் எடுக்கிறனைக்கு கீரை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை மர்ஜ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ கீரை ஒரு நாள் எடுக்கிறீங்கன்னா அன்றைக்கி வெஜிடேரியனாக மெயின்டைன் பண்ணுங்கள், நான்வெஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி நான்வெஜ்ஜாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் எதுவுமே இது பண்ண கன்சிடர் பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக ஒரு எக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிரேக் அந்த எக் எடுக்கிற அன்னைக்கு கூட ஒரு கொயாவும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. இல்லைங்களா, ஜிங்க், அயன், விட்டமின்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு சீட்ஸில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் நம்ம நிறையா சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாவே போதும். பட் டெய்லி பேசிஸில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து நைட் வந்து சாப்பிடுவாங்க, சில பேர் மார்னிங்கே சாப்பிட்டு போவாங்க. ரெண்டு வேலையுமே எப்போனாலும் எடுத்துக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஸ்வீட் சீட்ஸ் எடுக்கிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை வந்து குறைச்சிக்கோங்க, வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எடுக்க தேவையில்லை, ஓகேங்களா. ஃபுட்டை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு சீட்ஸ் நட்ஸை வந்து எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். அயன், ஜிங்க் அது எல்லாமே இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சீப்பு வச்சு வாரணுன்னு வேரோட முடி கொட்டுது, சீப்பில் வந்து சிக்கன் எடுக்கும்போது
பார்த்தீங்க அப்படின்னா 20 முடி 50 முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிங்க் அயன் இதில் மாதிரி நம்ம ரெகுலர் பேசிஸில் இந்த மாதிரி நேச்சுரலாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி, ரூட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஒரு 3 மந்த்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 50 முடி கொட்டுற இடத்துல இது ஒரு 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4-5 முடி தான் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேர் டெக்ஸ்சர் நேச்சுரலாகவே உங்களுக்கு பிளாக்காக இருக்கிறதுக்கு, ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கு கிளாஸியான லுக் இருக்கிறதுக்காக வந்து இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஒரு இன்டேக்னால இவ்வளோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஓகேங்களா. நம்ம எக்ஸ்டர்னல் கேர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக இன்டர்னல் கேரும் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நேச்சுரல் க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து இதை நான் கைட் பண்ணியிருக்கேன், நான் பர்சனலைஸ்டாகவே நிறைய பேருக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட ரிசல்ட்ஸும் எப்படி நல்லா இருக்குன்றது எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நட்ஸ் வந்து ரெகுலராக வாங்கி வச்சுக்கணும், ஒரு மந்த்துக்கு தேவையான நட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, ஃப்ரூட்ஸ்லாம் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் வெனஸ்டேனா கீரை தான் செய்வேன், ஃப்ரைடேனா கீரை தான் செய்வேன், அது மாதிரி டியூஸ்டேனா கீரை செய்வேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டைம் டேபிள் மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் வந்து உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம டெய்லியுமே பாயில்டு எக் எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே மெயின்டைன் பண்ண முடியும். நட்ஸ் சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மார்னிங் டைம் எடுக்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். கொஞ்சம் ஒரு எனர்ஜியாக நம்ம ஃபீல் பண்ண, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் எனர்ஜியாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதனால் டே டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்றது ஓகே தான், இல்லை ஷேக் மாதிரி ஒரு மிக்சியில் அடித்து குடிக்கிறதும் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட சுகரோ இல்லை ஸ்வீட் கொடுக்கறதுக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, முடிஞ்சளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் உங்களுக்கு கிடைக்கும், அதே நேரத்தில் வந்து ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும். ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸும் கம்மி, அதே நேரத்தில் வந்து ஹேரும் ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாக்டரோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.